மக்கள் வரி பணத்தை வீணாக்கும் வகையில் திமுக அரசு செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரையில் கட்டப்பட்ட நூலகத்திற்கு தமிழ் அறிஞர்கள் பெயரை வைத்திருக்கலாம் என விமர்சித்தார். தமிழ்நாட்டை வந்து சூறையாடி முழுமையான அளவுக்கு கொள்ளையடித்து தன்னுடைய குடும்பம் மட்டும் வளர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு ஒரு தமிழ்நாடு சூறையாடப்படுகின்ற ஒரு நிலைமை. இந்த ரெண்டு வேலையும் அத்தியாவசிய பணிகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், இது எதுவும் மேம்படுத்துறதுக்கு உண்டான எந்த திட்டமும் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை கவனம் செலுத்து. இப்போது மதுரையில் நூலகம் திறந்தாங்க. நூலகம் என்பது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட ஏன் அதுக்கு அவங்க அப்பா பேரை சூட்டணும்? ஏன் இப்போ 1330 குறள் 13 அதிகாரத்தில் உலகத்திற்கே வந்து திருமுறை தந்தவர் நம்முடைய திருக்குறள், நம்முடைய திருவள்ளுவர், அவருடைய அந்த பேரை சூட்டியிருக்கலாம். அது சூட்டியிருந்தால் மக்கள் மகிழ்ச்சி கொள்ளலாம். தமிழ் அறிஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவருடைய பேரை சூட்ட வேண்டித்தானே உடனே. அதாவது ஊரா விட்டுனே என் பொண்டாட்டி கைன்ற மாதிரி அரசு பணத்தை எடுத்து எல்லாத்துக்கும். இங்கே ஓமந்திரம் தான் அவங்க அப்பா சிலை, அதே போல் கிண்டியில் ஆஸ்பத்திரி தான் அவங்க அப்பா சிலை. எங்கே பார்த்தாலும் வந்து தெருவுக்கு பேர், அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாட புத்தகம், இப்படி அப்பா 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 அப்பானே இன்றைக்கி வந்து அவருடைய அப்பா புகழ் தான் இன்றைக்கி பாடுற ஒரு நிலைமையில் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்